இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் பல சக்திகளை கொண்டுள்ளது. இந்த சக்திகளை நம்ம ஈர்த்துக்கணும். அந்த ஈர்த்துக்கூடிய சக்திகள் நம்மகிட்ட அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம அது சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பஞ்சபூதங்கள்லையும் ஒரு சிறப்புகள் இருக்கு. அந்த சக்தியினை ஆக்கர்ஷணம் பண்ணது அனுகூல்யத்தை தரும்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா, இந்த பிரபஞ்ச சக்தி பஞ்சபூதங்கள்னால இயக்கப்படுறது. அந்த பாசிட்டிவ்னஸை நம்மளால் அப்சர்வேஷன் பண்ண முடியும். இது ஒரு பெரிய தியானத்துக்குண்டான பெரிய சித்த ரகசியத்தை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். முதல்ல நீங்கள் உங்களுக்குண்டான ஒரு பஞ்சபூதங்களில் ஒன்று தேர்ந்தெடுத்துக்கணும். உதாரணமாக பார்த்துட்டேன்னா, இன்றைக்கி நான் நீர் எடுத்துகிட்டேன், நாளைக்கு நெருப்பு, அந்த மாதிரி. அப்படி பஞ்சபூதங்களை நம்ம வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அருட்பிரகாச வள்ளலார் பெருமாள் அதைத்தான் சொல்கிறார், நீருக்குள் நெருப்பு இருக்குது, நெருப்புக்குள் நீர் இருக்குது. இந்த மாதிரி அந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இது அத்தனையும் மனுஷனுக்குள்ளேயும் இயங்கின்னு இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரத்துக்கு இந்த பஞ்சபூதங்கள் எப்படி உதவி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த உதவி செய்கிறதுக்கு நம்ம ஃப்ரீக்குவென்சியை செட் பண்ணிக்கணும். முதல்ல நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்கும். நல்லவர்களை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் நல்ல விஷயங்களை யோசிக்கணும். அப்படி இருக்கும்போது தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க நீங்கள் எடுக்கலைனாலும் நல்லவர்களை சேர்த்து விடும். அடுத்தது பார்த்துட்டேன்னா, ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையின் பின்புறத்தில் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ப்ரெசண்ட்டில் இருங்க. அதுமாதிரி ரொம்ப ஃப்யூச்சரை பற்றி கவலையும் பட வேண்டாம். ஏன்னா பிகாஸ் அது நம்ம கையில் இல்லை, இறைவன் கையில். நிச்சயமாக நடக்கும், எழுதப்பட்ட விஷயங்கள் தான். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தண்ணீர், அதாவது அருவி பக்கத்தில் வீடு இருந்தது, இல்லை குளத்தில் பக்கத்தில் வீடு இருந்தது, கிணத்துக்கு பக்கத்தில் வீடு இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து பம்பு செட் இருக்குது சார், கிணறு இருக்குது சார், தண்ணி இருந்துருக்கு சார். இல்லை எங்கள் வீடு வந்து ரொம்ப டவுனில் இருக்குது சார், நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன் சார். ஃபவுண்டெயின் வாங்கிக்கோங்க. அந்த ஃபவுண்டெயினில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியோடைய சப்தத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த தண்ணீரோட சப்தத்தை கேளுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபோன்லேயாவது போட்டு கேளுங்க. அந்த தண்ணீரோடைய தன்மைகளை அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க. அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க. அவள் தான் கங்கா மாதாவாக இருக்கா, ஜலாதிபதியாக இருக்கா. அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கு. அந்த சவுண்டை வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்குள்ளே ஊடுருவ விடுங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்குள்ளே ஒரு அமைதியை பிறப்பிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஜல தத்துவத்தின் ரகசியத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது அக்னி தத்துவம், வாயு தத்துவம். இந்த பஞ்சபூதத்தின் ரகசியங்களை நம்ம அடுத்தடுத்த ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்தின் மகேஷ், வேல்முருகன் வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகன். நன்றி.